வடக்கு காசா மீது இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல். குழந்தைகள், பெண்கள் உட்பட 88 பாலஸ்தீனியர்கள் பலி. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. லெபனானில் தீவிரமடையும் போர். ஹிஸ்புல்லா பதிலடிக்கு இஸ்ரேல் சீனியர் கமாண்டர் காயம். இஸ்ரேலை இறங்கி அடித்த ஹிஸ்புல்லா. ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்கள் மீது அதிரடி தாக்குதல். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பலியாகும் லெபனான் குழந்தைகள். 2 மாதங்களில் 200 பேர் உயிரிழப்பு. பணைய கைதிகளை ஒப்படைத்தால் 5 மில்லியன் டாலர்கள் சன்மானம். காசா விசிட்டில் இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு அதிரடி அறிவிப்பு. அணு ஆயுத தயாரிப்பில் இறங்குகிறதா ஈரான்? எதிர்பாராத சிக்கலில் இஸ்ரேல் அமெரிக்கா. வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய 2 வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 88 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இன்று அதிகாலை வடக்கு காசாவின் குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அடுத்தடுத்து நடத்திய 2 வான்வழி தாக்குதல்களால் 88 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். பெய்ட் லாஹியாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனைக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 66 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் நடத்திய இந்த சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதலில் டஜன் கணக்கான வீடுகள் இடிந்து சுக்கு நூறாகின. மேலும் அப்பகுதியில் மீட்பு குழுக்கள் இல்லாததால் அங்கிருந்த மக்களே இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைகளில் சேர்த்த அவலமும் அரங்கேறியுள்ளது. இதற்கு முன்னதாக வடக்கு காசா நகரின் ஷேக் ரத்வான் பகுதியில் உள்ள வீட்டின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகள் காசா மீது நடத்தப்படுவது இனப்படுகொலையே என்ற தீர்மானத்திற்கு வர உலக நாடுகளை தூண்டியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருவதாக அறிவித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. காசா மீது ஓராண்டிற்கும் மேலாக இஸ்ரேல் நடத்தி வருவது போர் அல்ல, இனப்படுகொலை என கடும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் காசா போர் தொடர்பாக தென்னாப்பிரிக்கா தொடர்ந்து வழக்கில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்டுக்கும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரான்ஸ், பிரிட்டன், ஸ்பெயின், ஜப்பான் உள்ளிட்ட 124 ICC உறுப்பு நாடுகள் தங்கள் நாட்டிற்குள் இவர்கள் நுழைந்தால் கைது செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. காசா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு, தண்ணீர், மருத்துவ பொருட்கள் மற்றும் எரிபொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய ஆதாரங்களை வேண்டுமென்றே இஸ்ரேல் தடுத்ததாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேல் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கையும் ஒருமனதாக நிராகரிப்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. காசா மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் மனித உரிமை மீறல்களை ஐநா கண்காணித்து வருகிறது. கடந்த வாரம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் கொல்லப்பட்டவர்களில் 70% பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும், குறிப்பாக 5 முதல் 9 வயதுள்ள 44% குழந்தைகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீள்வதற்குள் லெபனான் போர் குறித்த அறிக்கை ஒன்றினை ஐநா வெளியிட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராட்ட குழுவை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தி இஸ்ரேல் போரை தொடங்கியது. லெபனான் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி 2 மாதங்கள் ஆன நிலையில் இதுவரை 200 லெபனான் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த வன்முறையை தடுக்க முடிந்து செயலற்று இருந்தவர்களால் 200 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா குழந்தைகள் நிறுவனமான யூனிசெஃபின் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் வேதனை தெரிவித்துள்ளார். காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் இனப்படுகொலை என்ற முழக்கங்கள் எழுந்து வருகின்றன. இத்தருணத்தில் 2 நாடுகளிலும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஏராளமான குழந்தைகள் இறந்து வருவது அந்நாட்டின் மீதான உலக மக்களின் வெறுப்பை அதிகரிக்க வைத்துள்ளது. பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் கத்தார், அமெரிக்கா மற்றும் எகிப்து நாடுகள் நடத்தி வந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன.
கடந்த வாரம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான மத்தியஸ்த முயற்சிகளை கைவிடுவதாக கத்தார் அறிவித்தது. இரு தரப்பினரும் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த தவறியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இதனையடுத்து தோஹாவில் உள்ள ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தையும் கத்தார் மூடியது. இதனிடையே ஹமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்ட தங்களது சொந்தங்களை விடுவிக்க கோரி இஸ்ரேலில் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் காசாவிலிருந்து பணைய கைதிகளை விடுவித்தால் 5 மில்லியன் டாலர்கள் பரிசு வழங்கப்படும் என இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது. தெற்கு லெபனானில் உள்ள ஒரு பகுதியில் உள்ள பெயரிடப்படாத தொல்பொருள் தளத்தை பார்வையிட ஆராய்ச்சியாளர் ஜீவ் எர்லிச் சென்றுள்ளார். அவருக்கு பாதுகாப்பிற்காக 1வது காலாட்படையின் கர்னல் யோ யாரோமும் சென்றுள்ளார். இவர்கள் தொல்பொருள் தளத்திற்குள் நுழைந்ததும் அங்கு பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா போராளிகள் சரமாரி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் கர்னல் யோவ் யாரும் படுகாயமடைந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் இராணுவத்திடம் முறையான அனுமதி பெறாமல் தொல்பொருள் தளத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பாக காயமடைந்த மூத்த அதிகாரியிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஹிஸ்புல்லாவால் தாக்கப்பட்டு காயமடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கை 38 அதிகரித்துள்ளது. அக்டோபர் 10, 2023 முதல் தற்போது வரை இஸ்ரேல் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கை 22,000 கடந்துள்ளது. தெற்கு லெபனானில் நடந்து வரும் சண்டையில் இதுவரை 45 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் 110 உயிரிழந்திருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லா போராட்ட குழு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்கள் மற்றும் வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா சரமாரி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் காலாட்படை தலைமையகமான ஷ்ரகா தளம், சாஃபாத், ஸ்துலா, அவிவிம், காஃபர் பரடிம் போன்ற பல்வேறு இஸ்ரேலிய குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பதுங்கி இருந்த ஆக்கிரமிப்பு வீரர்கள் மற்றும் அவர்களது கவச வாகனங்களை குறிவைத்து ராக்கெட் சரமாரிகள், பீரங்கி குண்டுகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா நேரடி தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லாவின் இந்த அதிரடி தாக்குதலால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் டாங்கிகள் அழிக்கப்பட்டதோடு ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பதுங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த துல்லிய தாக்குதல் தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டு இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே வீரர்கள் பற்றாக்குறையால் திண்டாடும் இஸ்ரேலுக்கு அடுத்தடுத்து தனது மெர்காவா டாங்கிகள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் அழிக்கப்படுவது பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் கொடூர தாக்குதல்கள் குறித்து சமீபத்தில் ஐநா வெளியிட்ட புள்ளி விவரம் உலக நாடுகளை உலுக்கியது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் உயிரிழந்த 70% பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. That Israel is committing the crime of genocide against the Palestinians as a group in Gaza. இதனையடுத்து காசா மீது இஸ்ரேல் இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இதனிடையே காசாவில் போர் பகுதிகளில் பணியாற்றிய மருத்துவர் ஒருவர் தெரிவித்த தகவல்களை சுட்டிக்காட்டி பிரிட்டனின் ஆளும் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த பேட்ரிசியா பெர்குசன் இஸ்ரேல் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். காசா குழந்தைகளை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவது விரோத வீடியோ கேம் போல் உள்ளது என கண்டித்துள்ளார். வெஸ்ட்மின்ஸ்டரில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களின் நிலை குறித்த விவாதம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனையில் 1 மாத காலம் பணிபுரிந்த முன்னாள் வாஸ்குலர் அறுவை சிகிச்சை நிபுணரான நிஜாம் மாமோட் பங்கேற்றார். அப்போது இஸ்ரேலின் ட்ரோன்கள் காசா குழந்தைகளை குறிவைத்து தாக்கும் அதிர்ச்சிகரமான காட்சிகளை தான் கண்டதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக குழந்தைகளின் தமணிகளை குறிவைத்து வேண்டும் என்று சுட்டிருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்தார். 10 நிமிடங்களுக்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுவதாக வேதனை தெரிவித்தார். சவுதி அரேபியா, அல்ஜீரியா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளை தொடர்ந்து தற்போது இங்கிலாந்தும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு குரல்கள் எழ ஆரம்பித்துள்ளன.
இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வரும் போர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் வீடியோ ஒன்றினை வெளியிட்ட இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, ஈரான் எங்களை அழிப்பதற்காக அணு குண்டுகளை உருவாக்கி கையிருப்பு வைத்துள்ளது. ஈரான் வசம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் உள்ள நிலையில் அடுத்த கட்டமாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது என குற்றம் சாட்டி, மேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சர்வதேச நாடுகளின் கோரிக்கைகளையும் மீறி ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது அணுசக்தி கொள்கையில் தீவிரமாக இருக்கும் ஈரான் புதிய அணு ஆயுதங்களை தயாரிக்க முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரானின் கைவசம் உள்ள அணுசக்தியை கண்டு பீதியில் உள்ள அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இது பேரதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக மாறியுள்ளது. ஆகஸ்ட் மாத அறிக்கையில் இருந்ததை விட அக்டோபர் 26ஆம் தேதிக்குள் ஈரானின் 182.3 கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்டுள்ளது. அதாவது கையிருப்பு யுரேனியத்தின் அளவு 17.6 கிலோ அளவிற்கு அதிகரித்துள்ளது. அணு ஆயுதங்களை தயாரிக்க 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தேவை என்ற நிலையில் ஈரானிடம் தற்போது 60% உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஐநா அணு கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரஃபேல் க்ரோசி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று ஈரான் சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக நீண்டகாலமாக நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு ஈரானின் தலைமையிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.